വൂം തദ്രുക്ഷായ വിത്മകെ വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഭൂവും ആദിത്യായഷ ശോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ പക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார் பொதுவாகவே கண் திஷ்டி இல்லாமல் நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா திஷ்டிப்படாத ஒரு வாழ்க்கையை திருத்தமாக வாழணும் அப்படின்னா அதற்கு ஏதாவது எளிய வழிபாடு அல்லது பரிகாரம் எதா அல்லது ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த காற்று கருப்பு பில்லி சூன்யம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம சிக்கி தவிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சிக்காமல் நம்ம வந்து ஓரளவு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சொல்லுங்கிற விஷயத்தை வெளிநாடுகளிலிருந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதாவது பொதுவாகவே ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது வந்து த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது முந்நூற்றறுபது அதிக அளவானதாக இருந்தால் கூட அதிகபட்சமான கருத்துக்களையும் மிகப்பெரிய விளக்கங்களையும் உறுதியான ஒரு சில விஷயங்களையும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் மிக மிக ஆர்வமாக கேட்டிருக்கீங்க அந்த வகையில் கண்திஷ்டி சம்மந்தப்பட்ட அதே சமயத்தில் வந்து காத்து கருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பல்வேறு விதமான பரிகாரங்கள் இருந்துகிட்டு கூட எளிய பரிகாரத்தில் வந்து அதாவது எளிய பரிகாரமாக எளிய வழிபாடை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லோராலும் செய்ய முடியுது அதாவது எல்லோராலும் செய்யப்படக்கூடிய எளிய பரிகாரம் அப்படிங்கிறது பல்வேறு இருந்துட்டு இருந்தால் கூட அதில் ஒரு சில பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் வழிபாடு வச்சுக்கணும் அர்ஜனை பண்ணலாம் அல்லது உங்களால் முடிஞ்ச ஒரு நெய் விளக்கு நெய்விளக்கேற்றலாம் அல்லது ஏதாவது ஒரு புஷ்பம் வாங்கி கொண்டே கொடுத்துட்டு நீங்கள் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரலாம் எப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் நல்லா தெரிஞ்சுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கிறது தரிசனம் பண்ணிக்கிறது பிரார்த்தனை பண்ணிக்கிறது அல்லது அர்ச்சனை பண்ணிக்கிறது அல்லது நெய்வளுக்கு ஏற்றி வேண்டுதல் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இதை தவற விட வேண்டாம் ஒன்று அதுலேயே வந்து திஷ்டி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா சில பேர்த்துக்கு வாரம் வாரம் திஷ்டி பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி திஷ்டிப்படக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துருக்குது அப்படின்னா திஷ்டிங்கிறது வந்து ஒருவர் நல்லா இருந்ததுனாலே வந்து தாங்க முடியாமல் அடுத்தவங்க பார்க்குற பார்வை தான் அதாவது நீங்கள் நல்லா இருக்கிறீங்க அப்படி அப்படிங்கிறத விட பொதுவாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட அதுக்குமே திருஷ்டி படக்கூடிய சூழல் அதிகம் வந்துட்டு இருக்குது அந்த மாதிரி திருஷ்டி படுறவங்க வந்து இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாளில் அம்மன் கோயிலுக்கு போகிறப்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரு கருப்பு பொட்டு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த கருப்பு பொட்டு அப்படிங்கறது நெத்தி பகுதி அப்படிங்கிறத விட உங்களுடைய கன்னத்தில் ஆண்களாக இருந்தால் வலது கன்னத்திலையும் பெண்களாக இருந்தால் இடது கன்னத்தில் ஒரு சிறு கரும்புள்ளி வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு இந்த வலது இடது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மச்சம் இருந்துகிட்டு இருக்கும் அல்லது மருகு என்று சொல்லக்கூடிய மருகு இருந்துகிட்டு இருக்கும் அந்த மருகளை பால் மருகு அல்லது கருப்பு மருகு இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது எந்த இதுவுமே இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக இந்த அம்மன் சன்னதிக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் போகும்பொழுது ஒரு சின்ன கருப்பு பொட்டு வச்சுக்கிறது நல்லது கன்னத்தில் அதுதான் திருஷ்டி போட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்காவது அந்த மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டு போய் நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கலாம் இன்னும் சில பேருக்கு நான் சொல்லக்கூடியது இந்த கருப்பு போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு வந்து வெக்கமாக இருக்குது கூச்சமாக இருக்குதுன்னு வந்துங்க அப்படின்னா அங்கே கோயிலில் கொடுக்கக்கூடிய விபூதி சந்தனத்தை வந்து தாராளமாக உங்களுடைய கழுத்தில் வச்சுக்கலாம் அந்த காலத்தில் வந்து பாருங்களே கோயிலில் போய் சாமி மூட்டோம் அப்படின்னா அந்த கோயிலை பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கோயிலை சுற்றி வரும்பொழுது அந்த கோயில் இருக்கக்கூடிய புஷ்பத்தில் அதாவது பூக்களில் வந்து ஏதாவது ரெண்டு பூவை பொறிச்சு சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி இவர் இந்த சாமி கும்பிட போகிறார் இல்லையா அவர் தன்னுடைய காதில் வச்சுக்குவார் அந்த காதல ரெண்டு பூ வச்சுக்குவார் நம்ம விளையாட்டாக சொல்லுவோம் இல்லையா காதல பூ வச்சோன்னு நினைச்சியான்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி காதில் வந்து பூ வச்சுக்கிட்டு அந்த கோயில் பிரகாரத்தை வளம் வந்துட்டு அதுக்கப்புறம் கோயிலில் கொடுக்கக்கூடிய அர்ச்சகர் கொடுக்கக்கூடிய அந்த விபூதி சந்தனத்தை வந்து நெத்தியில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் கழுத்துலையும் பூசிக்குவாங்க அந்த மாதிரி கழுத்தில் பூசுறதே வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்குதுங்கிறது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷன் அப்படிங்கிற முறையில் கழுத்தில் வந்து விபூதி வைக்கிறது இல்லை சந்தனம் வைக்கிறதில்ல ஆனால் கண்டிப்பாக நெத்தியில் இடக்கூடிய சந்தனம் குங்குமத்தை பூதியை வந்து கழுத்திலையும் பூசிக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு அது உங்களுடைய கண் திஷ்டையை அடியோடு போகக்கூடிய வல்லமையோடு இருக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஆன்மீக விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் சன்னதிக்கு போகும் பொழுது ஒன்று கருப்பு போட்டு வச்சுக்கோங்க கண்ணத்தில் அல்லது அந்த கருப்பு போட்டு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் வலது வலது புற கண்ணத்திலையும் பெண்களாக இருந்தால் இடதுபுற கண்ணத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது அப்படி கருப்பு போட்டு வைக்கிறதுக்கு கண்ணத்தில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வந்து அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய சந்தன குங்குமத்தை வந்து பிரசாதத்தை வந்து உங்களுடைய கழுத்திலையும் நெத்தியில் வச்சுக்கிட்டு கழுத்திலையும் பூசக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திக்கீங்க இதுக்கப்புறமும் திஷ்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த தினமே அல்லது ஒன்று அதாவது அனுதினமும் அப்படிங்கிறத விட வார நாட்களில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் பொழுது உங்களுடைய படுக்கை இறையில் ஒரு சொம்பு தண்ணி வச்சுக்குங்க வச்சுக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து பித்தளை சொம்பாக இருக்கிறது நல்லது அல்லது செப்பு சொம்பாக இருந்தாலும் நல்லதாக காப்பரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி செம்பு இருந்தாலும் நல்லதுதான் செப்பு நல்லது தான் வெள்ளி செம்பில் இருந்தாலும் நல்லது தான் எல்லோராலும் வெள்ளி வாங்க முடியாதுங்கிறக்காக தான் இந்த பித்தளை சொம்பு சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி பித்தளை சொம்பில் நீங்கள் தூங்க போகிற தூங்க போகும்போது உங்களுடைய படுக்கை இறையில் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் உங்களுடைய படுக்கை இறையில் பித்தளை சொம்பில் சொம்பு தண்ணி வச்சுக்குங்க அந்த தண்ணிக்கு பக்கத்தில் வந்து வேப்பிலை வச்சுக்கோங்க முடிஞ்சால் வேப்பிலை கொத்தோன்னு அந்த பூ அந்த பித்தள சொம்புக்குள்ளே சொருகி வைக்கிறதே நல்லது நிற சொம்பு தண்ணி வைக்கிறோம் இல்லையா அந்த தண்ணிக்கு அந்த தண்ணிக்குள்ளே ஒரு கொத்து வேப்பம் கொத்தை வந்து அதாவது வேப்பந்தலை வந்து சொருகி வைக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் அப்படி வைக்க முடியாதவங்க அந்த சொம்புக்கு பக்கத்துலேயே வேப்பந்தலை வச்சுக்கலாம் அப்படி ஒரு கொத்து வேப்பந்தலை வச்சுட்டு நீங்கள் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த வேப்பந்தலையில் தான் நீங்கள் முகத்தை முடிக்கணும் அந்த வேப்பந்தலையில் முகத்தை முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஒரு மூணு ட்ராப் வந்து தலைக்கு தெளிச்சிக்கலாம் தலைக்கு தெளிச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து ஏதாவது மரம் அல்லது செடிக்கு ஊற்றணும் ஆனால் அந்த தண்ணியை எக்காந்த கொண்டும் துளசி செடிக்கு ஊற்றக்கூடாதுங்க திரும்பவும் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி உங்களுடைய படுக்கை இறையில் வச்சுட்டு அந்த பித்தளை சொம்புக்குள்ளே ஒரு ஒருத்த வேப்பந்தலையை சொருகி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு முதல் முதல் அந்த வேப்பந்தலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேப்பந்தலையால் கொஞ்சம் தண்ணி எடுத்து நீங்கள் தீர்த்து அது வந்து ஜலத்தை வந்து நீங்கள் தலையில் வந்து மூணு முறை தெளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வந்து அந்த செம்பில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து ஏதாவது ஒரு மரம் அல்லது செடிக்கு ஊற்றலாம் முடிஞ்சால் ஒரு வாய் குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி குடிக்க முடியாமல் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அந்த தண்ணீரை வந்து ஏதாவது ஒரு செடி அல்லது மரம் நீங்கள் ஊற்றலாம் அந்த மரமும் செடியை வந்து கண்டிப்பாக துளசி செடியாக இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் மற்றது எந்த மரமாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலும் தண்ணீரை ஊற்றலாம் வெள்ளிக்கிழம செவ்வாய்க்கிழமை நாட்களில் அப்படி பண்ணும் பொழுது இந்த திஷ்டி அப்படிங்கிறது ஒருவர் வந்து உங்களை திஷ்டியாக பார்க்கறதுக்கோ அல்லது அருவருப்பாக பார்க்கறதுக்கோ பொறாமையாக பார்க்கறதுக்கோ ஒரு சூழலை ஏற்படுத்தாது அந்த சூழலை அடியோடு வந்து தவிர்க்கக்கூடிய அமைப்பு இந்த பித்தல் செம்புக்குண்டான தண்ணீருக்கும் இந்த வேப்ப இலக்கிய இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் இதையெல்லாம் செஞ்சு பார்த்து அதாவது வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மன் கோயில் போகிறோம் அங்கே அம்மன் கோயிலுக்கு போகும் பொழுது வலது கண்ணு வலது கணத்தில் இடது கிணத்துல கருப்பு போட்டு வச்சுட்டு போகிறோம் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டு வெளியில் வரும்பொழுது நம்ம சாமி வந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் அதாவது விபூதி சந்தனம் குங்குமத்தை வந்து நம்ம வந்து நெத்தியில் மட்டும் இல்லாமல் கழுத்திலேயே வச்சுக்கிறோம் அதெல்லாம் வார நாட்களில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் நிற தண்ணி வச்சு அதில் வேப்பிலையை குத்தி வச்சு அந்த வேப்பிலையில் தண்ணீர் வந்து காலையில் வந்து அந்த வேப்பிலையில் தூங்கி இருந்துச்சுக்கப்பறம் வேப்பிலையில் வந்து மொதமாக நம்ம கண் விழிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வேப்பலையிலே கொஞ்சம் தண்ணி அந்த ஜலத்தை எடுத்து நம்ம தலையில் எரிச்சிக்கிட்டு மீதி இருக்கிற ஜலத்தை வந்து நம்ம ஏதாவது ஒரு மரம் செடிக்கு ஊத்துறோம் இதையெல்லாம் பண்ணியும் எனக்கு வந்து இந்த திஷ்டி போகலை ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்குது ரொம்ப கடுமையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்க ஜாதகப்படியே உங்களுக்கு திஷ்டி வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துட்டு இருந்து ரொம்ப மோசமான திசா புத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தப்பிச்சிக்கிறதுக்காக அடுத்து இன்னொரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இந்த எல்லைப்புறங்களில் கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை காவல் தெய்வம்னு இருக்கும் அந்த எல்லை காவல் தெய்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கோயிலில் வந்து சாமி ஆடுவாங்க குறி சொல்லுவாங்க அப்படி ஆடும் பொழுது இந்த காலில் வந்து செருப்பு அணிவாங்க செருப்பு வந்து ஆணியால் செய்யப்பட்டது மரத்தில் நிறைய ஆணைகளை குத்தி வச்சு அந்த ஆணையை வந்து ஒரு பாதனையாக பயன்படுத்தி அந்த ஆணையில் வந்து நின்று தான் குறி சொல்லுவாங்க சாமி ஆட்டம் அதாவது சாமி ஆட்டம் ஆடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த ஆணையால் செய்யப்பட்ட காலணியை வந்து நீங்கள் வந்து கையால் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் கிராமப்புறத்தில் வந்து எல்லை காவல் தெய்வம் சம்மந்தப்பட்ட தெய்வ தெய்வ சன்னதைகளில் வந்து இந்த மரத்தால் ஆணையால் செய்யப்பட்ட காலணி இருக்கும் அந்த காலணியை உங்களுடைய கண்ணால் பார்த்து கையால் தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண் திஷ்டையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குங்கிற த்தை உங்களுடைய வாழ்நாளில் நீங்க உணர முடியும் கண் கண்திஷ்டையிலிருந்து தப்பிச்சிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டுமே நீங்கள் சந்திக்கணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் பொதுவாகவே கஷ்டப்படுறவங்களுக்கும் கடவுளை நம்புகிறவங்களுக்கும் திஷ்டி அதிகமாக பாதிக்கிறது இல்லைங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தை உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்